டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுத்திருந்தாங்க. அது எவ்வளோ வேகண்ட் அப்படின்னா 13,331 போஸ்டிங்கானது. ஸோ அது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் அப்படின்றது இந்த மாதம் 15 தேதி. ஸோ யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்து அதோடய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்து அதில் யாரும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா தாராளமாக கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா இன்னும் இருந்து ஒரு 15 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இதற்கும் டெட்டு எக்ஸாமோ இல்லை பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கோ எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அவங்க வந்து ரெக்யூர்மெண்ட் போர்டு மூலியமாக ஃபுல்லாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தற்காலிக பணியிடம் அப்படின்றது காலியாயிரும். நீங்களே வந்து தற்காலிக பணியிடமாக யாராவது அப்ளை பண்ணி நீங்கள் ஜாபில் இருக்கீங்க, பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை டெட் எக்ஸாம் எழுதுறீங்க, ஏதோ சம்திங் எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, அந்த தற்காலிக பணியை அப்படியே நிரந்தர பணியாக மாற்றிடுவாங்க. அதனால் நீங்கள் இந்த வேலைக்கு போனோன்னா அதில் ஏதாவது பாதிப்பு வருமோ அப்படின்ற மாதிரி யாரும் எந்த ஒரு குழப்பமும் அடைய வேணாம். ஸோ இதுக்கு தாராளமாக தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். பண்ணுறது தான் பெட்டர், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஒன்று கிடைக்கும். ஸோ இதோட ரிசல்ட் வர்றதுக்கோ இல்லை டெட் எக்ஸாமுக்கு அது வேறு எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி, அதோட நீங்கள் அதை எழுதி ரிசல்ட் வந்து போஸ்டிங் அப்படின்னு போகிறதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகும். ஸோ அது வரைக்கும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதாவது ஒன்று கிடைக்கும் இல்லை. அதனால் தயவு செஞ்சு அப்ளை பண்ணிவிட்டு போங்க. எக்ஸாமோட ரிசல்ட்டுக்காக மட்டுமே வெயிட் பண்ண வேணாம். எல்லா வழியிலையும் நம்ம ட்ரை பண்ணுறது தான் பெட்டர். அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ.